கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நினைற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மசி மேரி பிரிய பாயோ பேனோ, அமே சிருஷ்டி கர்ணி வாலா பனானி வாலா கபி நா பூல்னி வாலா இயேசு கே நாம் மே சுப்காம்னாய் தேதே ஹே. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாய் இன்றைக்கு வீட்டிலே சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பேச பிரேமி கி ஆவாஸ் இஸ் காரியக்ரம் கே துவாரா சீதா ஆப்கே கர் மே முலாகாத் கர்னே மே படே குஷி ஹே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கே ஆப் சப் குஷ் ஹே? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். பைபிள் கேத்தா சதா ஆனந்தித் ரஹோ, ஃபிர் சே கேத்தா கி சதா ஆனந்தித் ரஹோ. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற நாள். இஸ் தின் மே பிரபு ஆப்கோ குஷ் கர்னே கா தின் ஹே. என்னென்ன காரியங்களிலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லையோ அத்தனை காரியங்களிலும் இன்றைக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிற நாள். ஜின் ஜின் பாத்தோ மே ஆப்கே நியாய் நஹி மிலா ஹே, பிரபு கேத்தா கி ஆஜ் நியாய் மிலேகா. கோர்ட் கேஸ்ன அலஞ்சி அலஞ்சி நொந்து போனவங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிற நாள். அதாலத் முகத்மே கர்கே ஐசி தக்கே லோகோ கே லியே பிரபு ஆஜ் நியாய் கரேகா. விஸ்வாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீர்கள். விஸ்வாஸ் மே பனே ரஹி, ஆப் பிரபு கி மகிமா கோ தேகேங்கே. வாசிக்கலாம் ஏசாயா 11:4. ஹம் படேங்கே ஏசாயா உஸ்கி 11 அத்தியாய கா சௌதா பத். நீதியின் படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின் படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பரந்து வோ கங்கால் கா நியாய் தரம் சே, ஆர் பிருத்வி கே நம்ர லோகோ கா நிர்ணய் கராய் சே கரேகா, ஆர் வோ பிருத்வி கோ அப்னே வச்சன் கே சோட்டே சே மாரேகா, ஆர் அப்னே ஃபூக்கோ கே ஜோக்கோ சே துஷ்ட் கோ மிட்டா டாலேகா. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். தீனோ கோ ஜோ ஹே தர்ம சே உஸ் நியாய் கரேகா, ஔர் ஜோ ஹே தரித்ரோ கே லியே ஜோ ஹே வோ கராய் சே நியாய் கரேகா. ஏழைகளுடைய நியாயத்தை இன்றைக்கு ஆண்டவர் விசாரிக்கிறார். தீனோ கி நியாய் சுகானே வாலா பிரபு ஆஜ் ஹே. இன்றைக்கு அநேக ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆஜ் கை கரீப் லோக் ஜோ ஹே பினா நியாய் மிலே ஆப் ரோத்தே வே பேட்டே ஹே. சிலர் சொல்லுவாங்க பணம் பணத்தோட சேருதுன்னுவாங்க. குச் லோக் கேதே பைசா பைசா சே ஹி மில்தா ஹே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணம் உள்ளவங்களால தான் இன்னைக்கு நீதியையும் வாங்க முடியும், எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இஸ்கே மத்லப் ஐசா ஹே கி ஜிஸ்கே பாஸ் பைசா ஹே வஹி அப்னா நியாய் கரீத் சக்தா ஹே, அப்னா நியாய் சுகா சக்தா ஹே. சிலர் சொல்வாங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயதுன்னுவாங்க. குச் லோக் ஜே பைசா அதுலோக் தக் ஜாதா கர்கே கேதே ஹே. பணம் ஒரு மனுஷனை பாதாளத்துக்கு தான் கொண்டு போகும். பைசா ஏக் வியக்தி கோ ஜோ ஹே அதுலோக் மே ஹி லே ஜாயேகா. ஒரு நாளும் பணம் அவனை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகன்னு யாரும் சொல்லல. கபி பி பைசா உஸே ஸ்வர்க் தக் லே ஜாயேகா கர்கே கிஸி நே நீ கஹா. நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு போக வேண்டியவர்கள். ஹம் சப் ஸ்வர்க் ஜானே வாலே லோக் ஹே. நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஹமாரி லே எக் பரோசா ஹே. பணம் செய்யாதத எங்க ஆண்டவர் இலவசமாய் செய்வா. ஜோ பைசா நஹி கர் சக்தா ஹே பிரபு ஹமாரே லியே முஃப்த் கரேங்கே. அதனால பணம் இல்லன்றத பத்தி கவலைப்படாதீங்க. பைசா நஹி ஹே கர்கே சிந்தா மத் கரே. பணம் இல்ல அதனால எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. பைசா நஹி ஹே இஸ்லே நியாய் நஹி மில்தா கர்கே நா கஹே. எனக்கு வசதி இல்ல அதனால நியாயம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. மேரே பாஸ் சொஹரியத் நஹி ஹே இஸ்லே முஜே நியாய் நஹி மில் ரஹா ஹே. நான் பெரிய பதவியிலே அந்தஸ்திலே இல்ல அதனால எனக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. படே ஓதே பே படே பதவி பே நஹி ஹூன் கர்கே இஸ்லே நியாய் நஹி மில் ரஹா கர்கே நா கஹே. உங்களுக்காகவே நியாயம் விசாரிக்கும்படி ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆப்கி நியாய் சுகானே கே லியே பரமேஸ்வர் உதர்க்கி ஆ ரஹா ஹே. ஏழைகளின் நியாயங்களை ஆண்டவர் விசாரிக்கிறார். கரீபோ கோ நியாய் பிரபு சுகாதா ஹே. வேதம் சொல்லுகிறது உன் வழக்குகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். பிரபு கேதா அப்னி முகத்மே கோ மேரே பாஸ் லே ஆவ். இன்றைக்கு யார் யாருக்கு என்னென்ன வழக்குகள் இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவரிடத்திலே இப்பொழுது கொண்டு வந்து ஒப்படைத்து விடுங்கள். ஆஜ் ஹர் ஏக் அப்னி அப்னி முகத்மே கோ ஜே பிரபு கே ஹாத் மே தே தே. அநேக வக்கீல்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கை சாரே வக்கீல் ஜோ ஹே இஸ் காரியக்ரம் தேக் ரஹே ஹே. ஒருவேளை சிலருடைய பணபலத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஏழைகளுக்கு நியாயம் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு கோர்ட்டுக்கு போய் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஹோ சக்தா அதாலத் மே ஆசூ கே சாத் ஜா ரஹே ஹே கியூகி அமீர் லோக் அப்னே பைசே சே கரீபோ கோ நியாய் கோ ஜோ ஹே சீன் லேதே கர்கே சோச் ரஹே ஹே. என்னுடைய கிளையண்டுக்காக வேண்டி நான் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன். அப்னே லோகோ கே லியே ஹம்னே கித்னா வக்காலத் கியா. ஆனா என்னுடைய கிளையண்ட்ட பணம் இல்ல, ஆப்போசிட் சைடுல பணம் இருக்கிறதுனால இன்னைக்கு பணம் ஜெயித்துருமோனு வேதனையோடு இருக்கிற அநேக வக்கீல்களையும் காண்கிறேன். மேரே வக்தி கே பாஸ் பைசா நஹி ஹே இஸ்லியே ஜோ வேறு விரோதி கே பாஸ் பைசா ஹே வோ சாரா நியாய் கரீத் லேதா கர்கே வக்கீல் ரோ ரஹே ஹே. இன்றைக்கு உங்க விசுவாச கண்கள் அந்த கேஸ் கட்ட எல்லாம் எடுத்து ஆண்டவருடைய கையில கொடுத்துருங்க. ஆஜ் விஸ்வாஸ் கி ஆக்கோ சே ஜோ ஹே அப்னி சாரே முகத்மே கோ
प्रभु की आत्मा दे दें आंडवर பார்த்து சொல்லுங்க ஏழைகளுடைய வழக்கை நீர் விசாரித்து அவருடைய யதார்த்தத்தின்படி நீதி செய்வேன் சொன்னீங்களே प्रभु ने कहा दीनों की मुकदमे को सुनकर उनके लिए खरे न्याय करेंगे करके आपने कहा है நீர் எங்களுக்கு தீர்ப்பு எழுதும் आप हमारे न्याय चुकाएं நீர் என் கிளையண்டுக்கு தீர்ப்பு எழுதும் मेरे व्यक्ति के लिए आप न्याय दें பணத்தின்படி ஒரு நாளும் தீர்ப்பு எழுதப்படக்கூடாது पैसे से कभी न्याय नहीं लिखना चाहिए இன்றைக்கு அப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ऐसे मांगने वाले लोगों के लिए प्रभु एक चमत्कार करेंगे என்னென்ன வழக்கு कौन से मुकदमे में फंसे हैं சிலர் நினைக்கிறீங்க कुछ लोग सोच रहे हैं எனக்கு கோர்ட் கேஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல मेरे लिए कोई मुकदमा नहीं है நிறைய பேருக்கு கர்த்தரோடு வழக்கு இருக்குதென்று ஆண்டவர் சொல்கிறார் बहुतों के लिए प्रभु के साथ मुकदमा करके प्रभु बताता है வேதம் சொல்கிறது என்னோடு உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது प्रभु कहता है मेरे पास तुम्हारा एक मुकदमा है என்னோடு ஒரு வழக்கு இருக்குது मेरे साथ मुकदमा है ஆண்டவருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன வழக்கு இருக்கும் प्रभु और लोगों के साथ क्या मुकदमा है ஆண்டவருடைய வழிமுறைகளை மீறும் பொழுது ஆண்டவருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில வழக்கு வந்து விடுகிறது प्रभु के रास्ते से जब हम भटकते तो प्रभु के लोगों के बीच में जो मुकदमा आता है ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்காமல் இருக்கும் பொழுது வேதத்தின் சட்டதட்டங்களை நாம் மீறும் பொழுது நமக்கு ஆண்டவருக்கு இடையில வழக்கு வருகிறது वचन के अनुसार और वचन की व्यवस्था को जब उल्लंघन करते हैं तो तब हमारे और प्रभु के बीच में मुकदमा आता है வேதம் சொல்கிறது பைபிள் बताता है உங்களோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது तेरे साथ एक मुकदमा है मेरा ஏன்னா क्योंकि உங்களிடத்தில் உண்மை இல்லை तेरे पास वफादारी नहीं உங்களிடத்தில் நீதி இல்லை तेरे पास न्याय नहीं உங்களிடத்தில் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லை பரமேஸ்வர் கி ஜான்காரி तुम्हारे अंदर नहीं है எனவே இன்றைக்கு முதலாவது நம்முடைய ஆண்டவரோடு இருக்கிற வழக்கை முதல்ல நம்ம சரி செய்துறோம் इसीलिए प्रभु के साथ जो हमारा मुकदमा है उसे सुधार लें ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்னென்ன காரியத்திலே மீறி இருக்கோமோ அந்த காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் प्रभु के नजरों में जिन-जिन बातों में हम प्रभु के विरोध किए हैं उस सब के लिए क्षमा मांगें ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற எல்லா வழக்குகளிலிருந்து விடுதலையாகி நான் உம்மோடு கூட ரெண்டற கலக்க விரும்புகிறேன் ஆ प्रभु से कहिए प्रभु हमारे बीच में जो मुकदमा है उस सब को सुलझ कर जो आपके साथ संग चलना चाहता हूं இன்று முதல் நான் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள் आज से मैं वफादार रहूंगा करके बोलें இன்று முதல் உமக்கு முன்பாக உத்தமமாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள் तेरे सामने खरे चाल चलूंगा करके बोलें உம்மை குறித்து அறிகிற அறிவிற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுங்கள் तेरे जानने वाले बुद्धि के लिए अपने आप को समर्पित करूंगा करके बोलें பூமியின் குடிகளாகிய எங்களோடு கூட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது என்று நீர் வேதத்திலே சொல்லி இருக்கிறீர் पृथ्वी के लोगों के साथ मेरा जो एक मुकदमा है करके आपने कहा है அதிலிருந்து விடுதலையாக்கும் उसमें से हमें आजाद அந்த காரியங்களிலே ஒரு விடுதலையை தார் उन चीजों में आजादी दें எனக்கு உங்களுக்கு வழக்கு உண்டு பண்ணின எல்லா பாவ காரியங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் हर एक जो पाप जिससे जो आपके हमारे बीच में मुकदमा को लाया उस सबसे दूर करें இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவருக்கு உங்களுக்கு உண்டே ஆண்டவர் சமரசத்தை கொண்டு வருகிறார் அபி ஆப்கி ஒரு பிரபு கி பீச் மே எக் சம்ஜோதா லே ஆ ரஹா ஹை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு பிரபு ஆப்சே கேட்டா ஹை இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்கு விரோதமா செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப் தக் மேரே விரோத மே ஜோ பி அதர்ம ஒரு பாப் கி மே ஷமா கர்த்தா ஹூ இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா வரேன் மே தேரே அனுகூல் ஆதா ஹூ இப்ப நான் என்ன செய்யணும் அப் முஜே கியா கர்னா ஹை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சில வழக்குகளிலே சிக்கி இருக்கிறேன் தப் பிரபு சே கே இஸ் பிரகார் கி முகத்மே மே ஃபஸாவா ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து கூட சில வழக்குகளிலே சிக்கி இருக்கலாம் ஹோ சக்தா அப்னே பலாய் கர்கே முகத்மே மே ஃபஸ் கே ஹூ அதனமத்த இன்றைக்கு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம் उस वजह से दुख उठा रहे हो இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்திலும் ஒரு அற்புதம் செய்வார் பிரபு उस काम में भी एक चमत्कार करेंगे இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் आज प्रभु आपसे कहता है अनेक பிள்ளைகள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட கேஸ்களிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் बहुत से बच्चे जो है संपत्ति के मुकदमे में फंसे हैं உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு விசாரிக்கும்படி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் अपने संपत्ति के सारे मुकदमे के जांच करने के लिए प्रभु के हाथ में दे दें 40 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி கேஸ்க்கு கர்த்தர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார் 40 30 25 साल से चलने वाले मुकदमा के लिए प्रभु आज एक न्याय चुकाएगा ஆண்டவர் தீர்க்கதரிசனம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் பவிஷ்வாணி ஸ்வரூப் में प्रभु बताता है அரசாங்கத்திலிருந்து ஒரு சட்டம் வர போகிறது சர்க்கார் से एक नियम आएगा குறிப்பிட்ட நாளை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாட்களுக்குள்ளாலே இத்தனை வழக்குகளையும் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு சட்டமே வர போகிறது एक तारीख नियुक्त करके जो उसके अंदर सारे मुकदमे को सुलझाना है करके एक न्याय निकलेगा காரணம் என்னன்னா अनेक பிள்ளைகளுடைய அலைச்சல்கள் निमितம் பரலோகம் அவருடைய கண்ணீரை துருத்திலே சேர்த்திருக்கிறது क्योंकि कईयों की इन वजह से जो आंसूए बहाई गई है वो स्वर्ग में बटोरा करके प्रभु कहता है எனவே இன்றைக்கு ஆண்டவர் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளிடத்தில் பேச போகிறார் इसीलिए आज जो सरकार के अधिकारियों में प्रभु बात करेंगे அரசாங்கத்தினுடைய தலைமையிடத்தில் ஆண்டவர் பேச போகிறார் आज जो सरकार के அதிகாரியों से प्रभु बात करेंगे துரிதமாக உங்கள் வழக்குகள் முடிக்கப்படும் जल्द ही आपका न्याय चुकाया जाएगा இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் आज प्रभु कहते हैं உன்னுடைய மூதாதையர்கள் சொத்தை கர்த்தர் உண்டத்தில் கொண்டு வந்து தருவார் तेरे पूर्वजों की संपत्ति को तेरे हाथ में लौटाएंगे முற்பதாக்களுடைய செல்வங்கள் பிள்ளைகளுக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது पूर्वजों के धन बच्चों के लिए करके कहला गया है यार இன்றைக்கு அதை அபகரித்து வைத்திருந்தாலும் जो उसने चोरी कर लिया இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை நேரடியாக சந்திக்கிறார் प्रभु आज सीधा उनसे मिलेगा எச்சரிக்கிறார்
चेतावनी देता ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களை நீ தானாக உங்களிடத்தில் காம்ப்ரமைஸ் வருகிறதை பார்ப்பீர்கள் பிரபு கேட்ட ऐसे लोग जे तेरे पास अपने आप समझौता करने आएंगे ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார் கோர்ட்டுக்கு அப்பாற்பட்டு கோர்ட்டுக்கு வெளியே நிறைய காம்ப்ரமைஸ் செட்டில்மென்ட் ஆகிறதை நான் ஆவியிலே காண்கிறேன் ஆமே अपनी आत्मा में देख सकता हूं भविष्यवाणी स्वरूप பிரபு கேட்ட है अदालत के बाहर ही कई प्रकार के समझौता हो रहा है இன்னைக்கு अनेक பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய இதயத்தில் பேசி அவருடைய தவறை உணர வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஆ பிரபு கேட்ட है कि कईयो की हृदय बात करके उनके गलतियों के एहसास दिलाया हूं ஆண்டவர் நியாயம் விசாரித்து யதார்த்தமாய் காரியங்களை நடப்பிக்கிறவர் பிரபு जो है आपके मुकदमे को जांच कर सही न्याय चुकाएगा இந்த நாட்களுக்கு பிறகு உனக்கு தீர்ப்பை ஆண்டவரே எழுதுவார் इस दिन के बाद प्रभु आपके न्याय खुद लिखेंगे உன்னுடைய செல்வங்கள் உன்னிடத்தில் வரும் आपके संपत्ति वापस आएगा आपके पास பல வருஷமாய் வேலை சம்பந்தப்பட்ட கேஸ்களை கர்த்தர் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறார் बहुत सालों से चलने वाले आपकी नौकरी के मुकदमे को आज अंत करेगा ஒருவேளை உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய வேலை யாரோ ஒருவர் எடுத்திருக்கலாம் हो सकता है न्याय से आपके लिए मिलने वाले नौकरी किसी ने ले लिया है இன்றைக்கு அதனமத்த நீ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாம் अदालत में इस वजह से आपने मुकदमा दिया हो நியாயமா உனக்கு வேலை கொடுத்திருக்கணும் न्याय से नौकरी आपका है ஆனால் அரசாங்கம் கொடுக்கல மகா சர்க்கார் நீ தியா இல்லாவிட்டால் அந்த ஸ்தாபனம் உனக்கு கொடுக்கல நீது ஒரு संस्था நீ தியா வளர்க்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது वो मुकदमा चली रहा है ஆனால் வறுமை உன்னை பற்றி பிடித்திருக்கிறது மகர் கங்கால் நீ तुम्हें जकड़ लिया है இன்றைக்கு ஆண்டவர் அந்த வழக்கை விசாரிக்கிறார் आज उस मुकदमे को प्रभु जांचेगा அறுபடி உன்னை வேலையில வைக்கிறார் फिर से वो नौकरी में लगाएगा ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஓஷ்வானி के रूप में प्रभु कह रहा है अनेक குடும்பங்களிலே குடும்ப தலைவன் மரித்து போனது निमितம் कई परिवारों में उनके मुखिया मरने की वजह से அந்த வாரிசுதாரர் வேலை என்றொண்டு இருக்கிறது उनके வாரிஸ் के लिए नौकरी करके है இறை தேடி கொண்டிருந்த அந்த குடும்ப தலைவன் மரித்து போய் விட்டார் आपके लिए कमाने वाले मुखिया मर चुके हैं அதன் निमितம் அந்த இறை தேடுவதற்காக பிள்ளைகளை ஆண்டவர் தீர்மானித்து இருக்கிறார் और उनके बदले में उनके बच्चों को प्रभु ने नियुक्त किया है அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மறுபடியும் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் और उस परिवार में वो बच्चे वो जिम्मेदारी लेकर के चाहता है ஆனால் அரசாங்கம் அந்த வாரிசுதாரர் வேலையை முறைப்படி கொடுக்காமல் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறது மகா சர்க்கார் जो है अपने नियम के अनुसार देने वाली नौकरी नहीं दे रहे ठाल रहे हैं கர்த்தர் தீர்க்கதரிசனமாவே பேசிக்கொண்டிருக்கிறார் பவிஷ்வாணி ரூப் में प्रभु बात कर रहा है சட்டம் வர போகிறது நியாய ஆனே वाला है எந்தெந்த பிள்ளைகளுக்கு வாரிசுதாரர் வேலை கொடுக்காம பெண்டிங்ல இருக்கறதோ எல்லாத்தையும் இந்த நாட்களுக்கு பிறகு கொடுக்கும்படி சட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார் ऐसे बच्चों को जिनको नौकरी मिलना था नहीं मिल रहा है उन सब के लिए न्याय आ रहा कि आज से नौकरी मिले நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் आप और हम देखेंगे ராஜாக்களுடைய இதயத்தை திருப்புகிறவர் ராஜாவுக்கு இதய को बदलता है அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வழக்குகளை விசாரித்து உடனடியாக வேலை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் ऐसे लोगों की मुकदमा को सुनकर उनके लिए बड़े काम कर रहा है இன்னும் अनेक பிள்ளைகளுக்கு ரிட்டையர்மென்ட் பணம் வரல பென்ஷன் பணம் வரல இப்படிப்பட்ட வழக்குகள் இருக்குது கையோ के जो विश्राम का जो पैसा वापस नहीं मिला है ऐसे मुकदमे हैं வேலை செய்த நாட்களிலே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் நோக்கரிக்கே சமயம் பர் कुछ समस्या रहा होगा அதையும் இதையும் முடிச்சி போட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அரசாங்கம் வைத்திருக்கலாம் உசே ஜோட்க சர்க்கார் ने जो आपके आने वाली पैसे को रोक रखा होगा நீ வேலை செய்த கம்பெனி பிடித்து வைத்திருக்கலாம் आपके कंपनी सरकार ले लिया हो பரலோக அரசாங்கம் அதெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுகிறது स्वर्ग की सरकार उस सबको आजाद करता है பரலோக அரசாங்கம் ரிலீஸ் பண்ணா இந்த உலக அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியே தான் ஆகணும் स्वर्ग की सरकार आजाद करे तो संसार भी करना है அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் उसके कहने पे होगा आदेश पे रुकेगा एक கட்டளை பிறப்பிக்கப்பட்டாகி விட்டது आदेश भेजा गया है உங்களுடைய பல வருஷ உழைப்பின் பலனல் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ कई साल की मेहनत की जो फल जहां-जहां है அதை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் वो प्रभु ले आके देता है இந்த நாட்களுக்கு பிறகு உன் ஆகாரத்தை அன்னிய புத்திரன் புசிப்பதில்லை आज से जो तेरे भोजन अन्य लोग नहीं खाएंगे இந்த நாட்களுக்கு பிறகு உன்னுடைய ஆகாரத்தை அரசாங்கம் பிடித்து வைக்க முடியாது आज से जो तेरे जो भोजन कोई सरकार रोक नहीं पाएगा உலக மனுஷன் பிடித்து வைக்க முடியாது संसार के लोग रोक नहीं पाएंगे ஆண்டவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்றார் वो कहता मैं आजाद करता हूं வழக்குகளுக்கு முடிவு வருகிறது वो मुकदमे का अंत हो रहा है என் ஆவியிலே காண்கிறேன் मैं आत्मा में देखता हूं சில தொழிலதிபர்கள் कुछ व्यवसाय के अधिकारी பெனால்டி கிளாஸ்ல अनेक அவர்கள் கொடுத்திருந்த அந்த செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் ब्लॉक ஆகி திருப்பி கொடுக்கப்பட उनके निवेश किया गया वो धन जो है सरकार ने रोक रखा उन्हें नहीं मिल रहा है அரசாங்கம் அந்த விஷயத்துல தலையிடுகிறது सरकार उसके बीच में आ रहा है அரசாங்கம் தலையிட்டு அவர்களுடைய அந்த டெபாசிட் தொகையை ரிலீஸ் பண்ணும்படி பரலோகம் அரசாங்கம் கட்டளையிடுகிறது निमितம் உலக அரசாங்கம் சட்டம் கொண்டு வர போகிறது स्वर्ग की सरकार ने आदेश दिया इसीलिए संसार की सरकार वो है ले आने वाला है कि सारे वो धन वापस दें அப்படிப்பட்ட சூழ்நிலை निमितம் தரித்திரத்துக்கு போன अनेक தொழில் செய்கிற பிள்ளைகளை நாவிலே காண்கிறேன் ऐसे परिस्थिति के वजह से कई व्यवसायी लोग जो गरीब हुआ हुआ देखता हूं मैं आत्मा में ஆண்டவர் இன்றைக்கு தொடக்கத்திலிருந்து செய்ய போகிறதை சொல்லி கொண்டிருக்கிறார் उसे प्रभु जो करने वाला उसे बता रहा है தீர்க்கதரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார் பவிஷ்வாணி के रूप में बात कर रहा है அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஃபைல் எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது எடுத்து ஆண்டவரே அதற்காக வள
காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ऐसे लोगों की फाइल प्रभु उठाकर वो प्रभु खुद लड़ेगा. அதற்காக ஆண்டவரே இன்றைக்கு ஸ்டெப் எடுத்து ஆக்சன் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். प्रभु कह रहा है खुद वो उसके लिए कदम उठाएंगे. यानी உங்களுடைய ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட்ஸா இருக்கலாம், பென்ஷன் தொகையா இருக்கலாம், முறப்படி உங்களுடைய கையில வந்து சேரும். हो सकता है आपकी विश्राम की जो है फल होगा या जो आपकी पेंशन होगा वो सब आपके हाथ में लौट आएगा. உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட கேஸ்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு கேன்சல் பண்ணுகிறார். आपके विरोध में लगाई गई मुकदमे को प्रभु जो है रद्द करता है. அது மாத்திரமல்ல, இத்னா நஹீ, சிலர் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையின் நிமித்தம் கேஸ் கோர்ட் என்று போய் கொண்டிருக்கிறீர்கள். कुछ लोग पार्टनरशिप की जो समस्या की वजह से अदालत में घूम रहे हैं. சந்தோஷமாக இருவரும் பார்ட்னர்ஷிப்ல என்றா நீங்க? खुशी खुशी पार्टनरशिप में आए. உங்க ரெண்டு பேருக்குள்ளால சுண்டு முடித்தவன் பிசாசானவன். आपके दोनों के बीच में लड़ाई जाने वाला शैतान है. எனவே அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வருவதற்கு காரணமா இருந்த பிசாசை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய மத்தியிலிருந்து பிடுங்கி போடுகிறார். इसी वजह से पार्टनरशिप की समस्या लाने वाले शैतान को आपके बीच में शैतान दूर करता है प्रभु. அதன் நிமித்தம் உங்களிடத்தில் காரியங்களை திருக்கி பேசினவனுடைய திட்டங்களை ஆண்டவர் அம்பலப்படுத்துகிறார். और इस वजह से आपके विरोध में बात किए हुए लोगों की बातों को प्रकट करता है. தன்னமத்தம் உங்களிடத்தில் இனக்கமான ஒரு உறவு வர போகிறது. इस वजह से आपके बीच में एक अच्छा रिश्ता होने वाला है. பார்ட்னர்ஷிப்புக்குள்ளால இருக்கிற எல்லா பிரச்சனைகளில ஆண்டவர் சுமூகமாக உங்களுக்கு நியாயம் செய்து வைக்கிறார். आपके பார்ட்னர்ஷிப் के सारे समस्या को प्रभु सुलझा देता है. ஏமாற்றின பார்ட்னர் என்ன நல்லபடியாக செட்டில்மென்ட் பண்ணுவேன் என்று சொல்கிறார். और धोखा देने वाला पार्टनर कहता है कि मैं तुम्हारे लौटाऊंगा. இதுவரைக்கும் யார் யார் உங்களுக்கு எதிர்மறையா இருந்த जो विरोधी आपके लिए थे அவர்கள் இனி உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். वे आपके अनुकूल हो जाएंगे. வேதம் சொல்கிறது, பைபிள் बताता है, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. जिस अंत की अपेक्षा रखते हैं वो प्रभु देने के लिए. நான் உங்கள் மேலே ஞாபகமாய் வந்திருக்கிறேன். मैं तुम्हें याद करके आया हूं. அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் முடியாமல், वे तेरी बुराई के लिए नहीं, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவானதாய் முடியும். मगर भलाई और शांति के लिए होगा. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். प्रभु भविष्यवाणी में कहता है, திப்பு சம்பந்தப்பட்ட கேஸ்களிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நியாயம் செய்ய விரும்புகிறார். और आपके मुकदमे में प्रभु जो एक न्याय करता है. अनेகருடைய சர்டிபிகேட்கள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற அவற்றை பரலோக அரசாங்கம் ரிலீஸ் செய்கிறது. बहुत से जो சர்டிபிகேட் जो पकड़ा हुआ है सरकार उसे आजाद कर रहा है. அதன் நிமித்தம் முடங்கி கிடக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். जिस वजह से आपके बच्चों की भविष्य जो टूटा हुआ प्रभु उसे फिर से बनाएगा. பணம் வாங்கி வேலை வாங்கி தருகிறேன் என்று ஏமாற்றினவர்கள் அந்த பணத்தை கொண்டு கொடுக்கிறார்கள். நோக்கி தூங்கா करके पैसे लेने वाले आपको धोखा दे दिया वो लोग वापस पैसे लौटा रहे हैं. பெரிய அதிகாரிகளிடத்திலும் அரசியல் புரமுகர் இடத்திலும் சிக்கி இருக்கிற உன்னுடைய பணம் முதல வாயில சிக்கி இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய். बड़े अधिकारी और सरकारी के बीच में फसा हुआ पैसा जो है मगरमच्छ के मुंह में है करके कह रहे हो. பெரிய மீனின் வாயில சிக்கி இருந்த யோனாவை ஆண்டவர் வெளியே எடுத்தவர். बड़े मछली के मुंह पे रहने वाले योना को प्रभु ने बाहर निकाला. மறுவாழ்வு கொடுத்தவர். नया जीवन दिया. உனக்கு மறுவாழ்வு கொடுக்க விரும்புகிறார். तुम्हें नया जीवन देंगे. அவர்கள் வாயில சிக்கி இருக்கிற உன்னுடைய செல்வங்களை ஆண்டவர் பறித்து கொண்டு தருகிறார். उनके मुंह में फसा हुआ धन आपके लिए वापस लौटाएंगे. உன்னை குறித்த பயங்கரம் இனி அவர்களை பற்றி பிடிக்கும். तेरे प्रति उनके डर அன்றைக்கு மொர்தகாயை குறித்த பயங்கரம் துறைமார்களையும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடித்தது. उस दिन मुर्दका के प्रति जो है वहां के अधिकारियों ने डर जकड़ा था. நீ ஏழை உன்னை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். तुम गरीब है करके तुम्हें धोखा दे सकते करके सोचा है. உனக்காக தட்டி கேட்க ஆள் இல்லை என்று நினைத்தார்கள். पक्ष में बात करने वाला कोई नहीं करके कह रहे हैं. உனக்காக தட்டி கேட்கும்படி ஆண்டவர் இறங்கி வருகிற நாள். तेरे पक्ष में लड़ने के लिए प्रभु उतर के आ रहा है. ஆண்டவரே நேரடியாக இறங்கி செயல்படுகிற நாள். प्रभु सीधा उतर के आपके लिए कार्य करेगा. எல்லா டைவர்ஸ் கேஸ்களுக்கு கர்த்தர் முடிவு கொண்டு வருகிறார். तलाक के मुकदमे को आज अंत करता है प्रभु. பிள்ளைகளை கர்த்தர் இணைக்கி வைக்கிறேன் என்று சொல்கிறார். பச்சோக்கு மே ஜோடுங்க करके प्रभु कहता है. அந்த பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு வெளிப்படுகிறது. उन बच्चों के लिए प्रभु की अनुग्रह प्रकट होता है. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிறதான எல்லா கசப்புகளை பிடுங்கி எறிகிறார். उनके हृदय के कठोरता को प्रभु दूर करता है. நிறைய டைவர்ஸ் கேஸ்கள் ஏனி ஆண்டவருடைய பிள்ளைகள் நேரடியா போய் டைவர்ஸ் வாபஸ் வாங்குறதை என் ஆவியிலே காண்கிறேன். अपनी आत्मा में देख सकता हूं जिन बच्चों की जो डिवोर्स की जो मुकदमे थे प्रभु वो लोग जाके वापस ले रहे हैं. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு தயாராகி விட்டீர்களா? ऐसे अच्छे काम के लिए तैयार हो गए हैं? ஆண்டவர் சொன்னது எல்லாவற்றையும் பதிவு செய்து விட்டீர்களா? प्रभु ने जो कुछ कहा आपने लिख लिया है? நீ ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற நேரம் வந்து விட்டது. प्रभु की कही हुई बात पूरा करने के समय आ गया है. அப்படியே முழந்தாள்களை தாழ்த்துங்கள். ऐसे घुटने झुकाएं. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். आंखें बंद कर ली. பரலோகத்திற்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஜோர் அப்படியே आंखें उठाएं. உங்களுக்கு விரோதமாய் யார் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து விடுங்கள். जो कोई आपके विरोध में लड़ता है उन सबको प्रभु के हाथ में दे दें. பிரச்சனைக்குரிய காரியங்களை இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். சமஸ்யாக்கு பாத்துக்கு பிரபு இயேசு சே கஹே. உங்களுடைய
உங்களுடைய வழக்குகளை குறித்து ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். அப்படி முகத்மே கே பாரே பதாயே, ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஏக்கி சப் போலே, ஆண்டவரே நீர் இதிலே தலையிடும், பிரபு ஆப் காரிய கரே, அவ்வளவுதான் காரியம் மாறுதலாய் முடியும், இத்னிமே பதில் ஜாயேகா, அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், சமர்ப்பித் கரே, அவரை தலையிடும்படி செய்யுங்கள், ஓ ஷாமிலோனே பாயே, ஆண்டவர் தலையிட்டால் ஜப் பிரபு ஷாமிலோ, அது சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும், ஓ சாந்தி கா காரண ஹோகா, பிரார்த்தனா கரே, பரலோக பிதாவே உமக்கு நன்றி, ஸ்வர்க்கிய பிதா தன்யவாத், ஏழைகளின் நியாயங்களை விசாரிக்கிறவர், தீனோ கி நியாய் சுகானே வாலே, வழக்குகளை விசாரிக்கிறவர், முகத்மே கோ சுன்னே வாலே, யதார்த்தமாய் நியாயம் செய்கிறவர், கரே ஜோய நியாய் கர்னே வாலே, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும், மேரி பச்சோ கே லிய சமத்கார் கரே, நீ சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேற்றுகிறவர், வாய்தா கோ பூரா கர்னே வாலா ஆப் ஹேன், யோசுவா சொன்னான், யோசு நே கஹா, ஆண்டவர் உங்கள் மத்தியிலே சொன்ன எல்லா வார்த்தைகளும் எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே நீ நிறைவேறும் என்று சொன்னான், ஜேசே பிரபு நே கஹா வேசே ஆப்கே பீச் மே பூரா ஹோ ஐசே ஆகே பூரா ஹோகா, நீ பேசின அத்தனை காரியங்களுடைய நிறைவேறுதலுக்காக ஸ்தோத்திரம், ஜோ குச் ஆப்னே கஹா வோ சப் பூரா ஹோ ரஹா ஆப்கி ஸ்துதி ஹோ, அநேக பிள்ளைகளுடைய சாட்சிகள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், பௌத்தம் கி கவாயி இஸ் காரியக்ரம் கி துவாரா ஆனே வாலா ஆப்கி ஸ்துதி ஹோ, உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொன்னீரே, மேனே துமாரே சப் குச் கத்தம் கியோ கர்கே ஆப்னே கஹா, பிள்ளைகளுடைய வழக்குகளுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும், முகத்மா அந்த் ஹோ ஜாயே, காரியம் என் பிள்ளைகளுக்கு சாதகமாய் முடியட்டும், காரியம் அனுகூல் ஹோனே பாயே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், பிதா புத்திர பவித்திர ஆத்மா கே நாமே ஆஷீஷ் போல்தா ஹூ, நியாயம் செய்யும், நியாய கரே, இயேசுவின் மூலம் பிதா, இயேசு கே துவாரா பிதா, ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், பிரிய பிரபு கே லோகோ அச்சே சந்தே சுனா ஹை ஆப்கே லிய லாப்தாயக் ஹோகா கர்கே விஸ்வாஸ் கர்த்தா ஹூ, மறுபடியும் அடுத்த வாரத்தில் புதிய நல்ல செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன், அச்சே சந்தேஷ் கே சாத் அகலே ஹப்தே ஃபிர் சே மிலேங்கே, அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன், தப் தக் ஆப்சே விதா பாத்தா ஹூம் கே பிரிய பாய் ஸ்டீஃபன், அதுவரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக, தப் தக் பிரபு கி சாந்தி ஆப்கே சாத் ஹோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பிரபு ஆசீர்வதி, ஏஞ்சல் டிவிகா டார்ஸ்லிங் எம் சிகிம் கா பிரிய தர்சக் सरोज रोंगो ठेगाना एजेसी बोस रोड सर्किट हाउस दार्जिलिंग 734101 पश्चिम बंगाल संपर्क नंबर 9851025098 9564371338 सिक्किमको निम्ति श्रीमती छोडेन लेप्चा मार्फत सुरेश छेत्री छोजाङ भुटिया बिल्डिङ आरिथाङ आरिथाङ स्कुल छेउ गान्तोक सिक्किम 737101 सम्पर्क नम्बर 7797888563 तपाईँले आफ्नो चेक और डिमान्ड ड्राफ्ट जिजस मिनिस्ट्रीज नाम गरेर पठाउन सक्नुहुन्छ हाम्रो कार्यालयको ठेगाना यस प्रकार छ जिजस मिनिस्ट्रीज प्रेमताम रोड मिस्टर कटेज पोस्ट अफिस कालिम्पोङ 734301 अधिक जानकारीको निम्ति सम्पर्क गर्नुहोस् 03552255052 हाम्रो इमेल आइडी छ jmkpg@jesusministries.org इफ यु आर ब्लेस्ड बाइ दिस प्रोग्राम प्लिज सेन्ड योर टेस्टिमनीज एन्ड फीडब्याक टु Angel Television, Vilivakkam, Chennai, 600049, Tamil Nadu, India. Our email ID is programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम से आशीषित हैं, तो अपनी गवाही और विचार हमें इस पते पर भेजिए. Angel Television, Vilivakkam, Chennai, 600049, Tamil Nadu, Bharat. हमारा ईमेल आईडी है programs.hindi@angeltv.org.